அமித்ஷா அவர்கள் தொடங்க இருக்கிற திட்டத்திற்கு இந்த காலையே நம்முடைய ஆட்சேபனையை தெரிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டம் மிக அவசரமாக ஏற்பாடு செய்து நடத்தப்படுகிறது. நாளைக்கு கூட நடத்தலாம், நாளை மறுநாள் கூட நடத்தலாமே என்று கேட்டால், இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற அமித்ஷா அவர்களுக்கு, இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த திட்டத்தினால் என்ன ஆபத்து என்பதை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் இன்றைக்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இப்போதும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புவது என்னவென்று சொன்னால், ஏதோ இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு காலையிலே நடந்து இதோடு முடிந்து விடுகிற ஆர்ப்பாட்டமாக இருக்காது. தொடர்ந்து இந்த திட்டத்தை அரசு செயல்படுத்தும் என்று சொன்னால், அதை முறியடிக்கிற வகையில், அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துகிற வகையில் ஒரு தொடர் போராட்டமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பகுதி மக்களை ஒருங்கிணைத்து நடத்தும் என்பதை இங்கே நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற ஆபத்து என்னவென்று சொன்னால், நாட்டிலே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதானி அம்பானி என்கிற கார்பரேட் நிறுவனங்களுக்காக மட்டுமே ஆட்சி நடத்துகிற மோடியும், அந்த மோடிக்கு காவடி தூக்குகிற எடப்பாடியும் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. சுற்றுச்சூழல் பாதிப்பா கவலைப்பட மாட்டார்கள், வாழ்வாதார பாதிப்பா கவலைப்பட மாட்டார்கள், விவசாயிகளுடைய நிலம் பாதிக்கப்படுகிறதா கவலைப்பட மாட்டார்கள், நிலத்தை இழக்க வேண்டிய நிலைமையா, அதை பற்றியெல்லாம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நாட்டை அதானி கையிலே ஒப்படைக்க வேண்டும், அம்பானி கையிலே ஒப்படைக்க வேண்டும், கார்பரேட் முதலாளிகள் கையிலே இந்த நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு தான் இன்னைக்கு செய்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய பழவேற்காடு துவங்கி கன்னியாகுமரி வரையிலே இருக்கிற கடற்கரை பிரதேசங்கள் முன் எப்போதுமே இல்லாத ஒரு ஆபத்தை நோக்கி இன்னைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே மிக நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலையில், பல லட்சக்கணக்கான மீனவ மக்கள் வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய நிலையில், இன்னைக்கு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கூட புரதசத்தை கொடுக்கக்கூடிய அந்த மீன் உணவு, கடல் உணவு இருக்கிறது, அதையெல்லாம் இன்றைக்கு ஆபத்துக்கு உள்ளாக்குகிற முறையில் பழவேற்காடு துவங்கி கன்னியாகுமரி வரையிலே ஏராளமான தொழிற்சாலைகளை இன்னைக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு போக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதிதான் இன்னைக்கு இங்கே 900 கோடி அரசாங்கம் ஒதுக்குகிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நாகையில இருக்கிற எடப்பாடி அரசாங்கம் சமீபத்தில் ஒரு சட்டத்தை போட்டார்கள், அதற்காக சில பேர்லாம் சேர்ந்து நாகப்பட்டினத்தில் அவருக்கு ஒரு விழா எடுத்து காவிரியினுடைய பாதுகாவல் என்கிற பட்டத்தை எல்லாம் கொடுத்தார்கள். இன்றைக்கு நாங்கள் காவிரி மண்டலத்தை பசுமை மண்டலமாக அறிவித்து விட்டோம். அங்கே எந்த ரசாயன தொழிற்சாலையும் மற்ற தொழிற்சாலைகளை துவங்கக்கூடாது என்று தடை விதித்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தா இவர் காவிரி பாசன பசுமை மண்டலம் சட்டத்தை நிறைவேற்றுகிறார், நேற்றைய முன்தின மத்திய சர்க்கார் இவருக்கு சம்பந்தமே இல்லாமல் கடற்கரை ஓரத்திலே 16,000 ஏக்கர் நிலத்திலே அங்கே இருக்கிற ஹைட்ரோ கார்பனை எடுத்துக் கொள்வதற்கு ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். நான் எடப்பாடியை பார்த்து கேட்க விரும்புகிறேன், என்ன பசுமை மண்டலம், எந்த பசுமை நீங்கள் பாதுகாக்க போகிறீர்கள், எந்த பசுமை, எந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நீங்கள் தடுக்க போகிறீர்கள், மத்திய அரசாங்கம் உங்களுக்கு தெரியாமல் அங்கே அனுமதி கொடுப்பார்களா, நீங்கள் அதுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் அந்த திட்டம் நிறைவேற்றப்படுமா? ஆகவே என்னன்னு சொன்னா, இந்த பக்கம் பார்த்தா தமிழ்நாட்டில் ஏதோ பசுமையை நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோங்கிற மாதிரி காட்சி அளிப்பது, அந்த பக்கம் போய் மோடியை பார்த்த உடனே அவர் காலில் விழுந்து சரணாகதி அடைவது என்கிற இந்த ரெட்டை வேதத்தை தான் எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு நேற்று வரையிலே நேற்று அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இன்னைய வரைக்கும் நீங்க ஒண்ணு செய்யலையே. ஒரு நல்ல வேலை, இந்த தொடங்குகிற திட்டத்தில் அதையும் சேர்த்து தொடக்க விழான்னு சொல்லாம இருந்தீங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம். இல்லைன்னா அதையும் சேர்த்தாலும் சேர்த்திருப்பாங்க. ஏன்னா சேர்த்தால அவங்க இடர்பாடு வருகிற காரணத்தினாலே சேர்க்காமல் விட்டு விட்டாங்க. அதே பசுமை மண்டலத்தில் இப்போது நீங்கள் பார்த்தா சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பெரியப்பட்டிலே கோயம்புத்தூர் ஈரோடு இருக்கக்கூடிய அந்த சைமா தொழிற்சாலை, சாயக்கல் தொழிற்சாலை அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. இன்னைக்கு அந்த பகுதி மக்கள் எல்லாம் போராடுகிறார்கள். என்னையா பசுமை மண்டலம்னு அறிவிக்கிறேன், இவர் மட்டும் பசுமை மண்டலத்துக்கு ஆபத்தா இருக்கிற சாயக்கழிவு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறீங்க. இன்னைக்கு அது மட்டும் இல்லை,
இன்றைக்கு கடற்கரை ஓரத்திலே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நிலத்தடி நீரை எடுப்பதற்கு தடை இருக்கிறது. கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் என்கிற ஜோனை மத்திய சர்க்கார் போட்டிருக்கிறது. கடற்கரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை கட்டிடம் கட்டக்கூடாது, குறிப்பிட்ட தூரம் வரை தொழிற்சாலை அடையக்கூடாது, குறிப்பிட்ட தூரம் வரை நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாது என்கிற இப்படி ஏராளமான திட்டங்கள் அந்த சிஆர்எஸ் சொல்லி இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் இன்னைக்கு அரசு கவலைப்படுகிறதா? இன்னைக்கு அதை மீறிதான் அங்கே ஹைட்ரோ கார்பன் திட்டம் அனுமதிக்கிறார்கள். அந்த சிஆர்எஸ்ஐ மீறிதான் இன்னைக்கு சாயக்கல்வி தொழிற்சாலைக்கு நடைபெறுகிறது. அந்த சாயக்கல்விக்கு வேண்டிய தொழிற்சாலைக்கு வேண்டிய பல கோடி லிட்டர் தண்ணீரை அந்த சிஆர்எஸ்க்குள்ளேயே ஆழ்குழாய் கிணறு கொண்டு எடுக்கிறார்கள். எனவே இவங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா தமிழ்நாட்டுல யாரும் மக்கள் வாழ முடியாது. எல்லாமே அம்பானிக்கு வேண்டியவர்கள், அதானிக்கு வேண்டியவர்கள், பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிக்கு வேண்டியவர்கள் தான் இன்னைக்கு செய்கிறார். அதே மாதிரிதான் எட்டு வழிச்சாரு, எவ்வளவு பெரிய போராட்டம் எட்டு வழிச்சாரு. எடப்பாடி சொல்லுகிறார்கள் நிறைவேற்றியே தீர வேணும்னு சொல்ல. ஏப்பா பின்ன சேலம் என்ன கல்வராயன் வழியிலா இருக்கு? சேலத்துக்கு சாலை போக்குவரத்தே இல்லையா? சேலத்துக்கு சாலை போக்குவரத்து இருக்கு, ரயில் போக்குவரத்து இருக்கு, இப்ப விமான போக்குவரத்து கூட இருக்கு. ஆனா அதெல்லாம் பத்தாதான். எட்டு வழிச்சாலை சென்னையிலேருந்து சேலத்துக்கு குறுக்க ஒரு சாலை போடணுமா? அதே மாதிரி சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் சாலை. 12,000 ஏக்கர் நிலம் விவசாயிகளின் நிலத்தை அதற்கு கையகப்படுத்த போகிறார். 12,000 ஏக்கர் அவர்கள் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடக்கி வைக்கிற பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தமிழக அரசு அதுக்கு ஒரு மிகப்பெரிய விழாவை ஏற்பாடு செய்து இன்றைக்கு முதலமைச்சரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே போனது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள். அமித்ஷாவுக்கு ஐஸ் வைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அதுக்கு ஒரு தொடக்க விழா என்கிற அடிப்படையில், அடிக்கல் நாட்டு விழா என்கிற அடிப்படையில் இன்றைக்கு இன்று செய்வது ஒரு அரசியல் நாடகம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் வர்றது என்னன்னா பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொகுதி பங்கீடு சம்பந்தமாக உடன்பாடு சம்பந்தமாக பேச வர்றவர அரசு விழா வச்சு அவரை வளர்ச்சி பிடிக்கிறதுக்கான ஏற்பாடாக தான் நடந்து கொண்டிருக்கிறாரு. அதில் ஒரு திட்டம் இன்றைக்கு காமராஜர் துறைமுகத்தை விரிவுபடுத்துவதற்கான 900 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறோம். அந்த திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான பணியையும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த 900 கோடி திட்டத்தை இந்த காமராஜர் துறைமுகத்தை விரிவுபடுத்துவதன் மூலம் ஏற்கனவே 2,000 ஏக்கருக்கு மேலே சதுப்பு நிலங்கள் இருப்பதை, அந்த சதுப்பு நிலத்தினுடைய சரிபாதிக்கு மேலே இந்த துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்கிற பெயரில் அந்த சதுப்பு நில பரப்பை சுருக்குவது இங்கே இருக்கிற மீனவ மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும். அதே போல மழைக்காலங்களிலே தண்ணீர் கடலுக்கு செல்வதை தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடு தடுத்து நிறுத்துகிற காரணத்தினால் இந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய வெள்ள சேதம் ஏற்படும் என்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள், சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் பலரும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் அரசாங்கம் காதிலே போட்டுக் கொள்ளாமல், மீனவருடைய வாழ்வை பற்றி கவலைப்படாமல், சென்னையின் மேல் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுடைய வெள்ள ஆபத்தை பற்றி கவலைப்படாமல் தானவித்த மூப்பாக இன்றைக்கு காமராஜர் துறைமுகத்தை விரிவுபடுத்துவது என்கிற பெயரில் மேற்கொள்கிறார்கள். உண்மையிலேயே இது துறைமுகத்தை விரிவுபடுத்தி அரசாங்கம் பயன்பட போகிறதா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. நாளைக்கு இந்த துறைமுகத்தை அம்பானி அதானியினுடைய கைகளுக்கு ஒப்படைத்து ஏற்கனவே எட்டு வழிச்சாலை போடுகிற அந்த திட்டத்தை கட்டாயம் அமல்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வழியாக 8 வழிச்சாலை சென்னையில் இணைத்து இந்த காமராஜர் துறைமுகத்தோடு இணைத்து அனைத்தையும் அம்பானி கையிலையும் அதானி கையிலையும் ஒப்படைப்பதற்கான ஒரு வியாபார பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த சதுப்பு நில பரப்பளவை சுருக்கக்கூடாது, அதை ஆக்கிரமிக்கக்கூடாது, அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளுக்கு மக்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும், அதை கைவிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இதை அரசு கவனிக்கவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது மட்டுமல்ல, ஒரு தொடர் போராட்டமாக இங்கே இருக்கிற பகுதி மக்களை இணைத்து நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு தமிழகத்தில் டெல்டா மாவட்டத்தில் 6 இடங்களில் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்துக்காக நடவடிக்கை எடுத்து வராங்க. அது மட்டும் ஆடுக்காடு பகுதியிலையும் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துக்காக நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. இல்லை, ஏற்கனவே காவிரி பசுமை பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்திருக்கிற பகுதியில்
இப்போ மத்திய சர்க்கார் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் இப்போ நான் என்ன கேட்கறேன்னா முதலமைச்சர் வந்து அது பசுமை பாதுகாப்பு மண்டலம்னு அறிவிச்சிருக்கிறார் காவிரி மண்டலத்தை. அந்த மண்டலத்தில் மத்திய சர்க்கார் இப்போ வந்து ஓஎன்ஜிசிக்கு கிட்டத்தட்ட பழனிச்சேரியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் கடற்கரை ஓரத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எடுப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிதம்பரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா சைமா தொழிற்சாலை சாயக்கழிவு தொழிற்சாலை அமைப்பதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் பசுமை மண்டலம்னு அறிவிச்சுட்டு இன்னொரு பக்கம் அந்த சாயக்கழிவு ஃபேக்டரிக்கும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தா அப்போ பசுமை மண்டலம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் என்பதற்கு எடப்பாடியார் தான் பதில் சொல்லணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஐயா இப்போ ஜப்பானில் வந்து காலநிலை மாற்ற பிரகடனம் பண்ணியிருக்காங்க, அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவிலும் வந்து சுற்றுச்சூழல் முக கேடு விளைவிச்சுட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி அரசு, அதாவது இந்திய அரசாங்கத்தை பொறுத்தாலும் சுற்றுச்சூழலை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படலை. ஏற்கனவே இருக்கிற சுற்றுச்சூழலுடைய விதிமுறைகளை எல்லாம் தளர்த்தி இஐஏ நோட்டிஃபிகேஷனை மாற்றி அமைச்சு இந்த நாட்டில் பெரிய பெரிய அம்பானி அதானி போன்ற கார்பரேட் முதலாளிகளுடைய அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற முறையில் சுற்றுச்சூழல் அந்த தடுப்பு அறிக்கையை கூட மாற்றியிருப்பதை நமக்கு நல்லா தெரியும். எனவே இந்திய அரசாங்கம் சுற்றுச்சூழலை பற்றியோ சுற்று சுகாதாரத்தை பற்றியோ கவலைப்படலை. அம்பானி அதானி போன்றிருக்கிற அவருடைய கார்பரேட் முதலாளிகள் நலனை மட்டும்தான் அவங்க கணக்கில் வச்சிருக்கிறாங்க. ஆகவே அவங்க சுற்றுச்சூழல் அழிவதை பற்றி அவங்க ஒன்றும் கவலைப்படலை. இதை எதிர்த்து நாங்கள் தமிழ் இந்தியா பூரா போராடிக்கிட்டு இருக்கிறோம் தெரிவிச்சு.